சென்னை கலைமானர் அரங்கில் நடைபெறும் பொள்ளாச்சி மகாலிங்கம் நூற்றாண்டு விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று முன் பேசினார். அதனை பார்க்கலாம். 46க்கு மேற்பட்ட நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார். வேளாண்மை மாத இதழை தமிழிலும் ஆங்கிலத்திலும் நடத்தியிருக்கிறார். ஓம் சக்தி இதழை நடத்தியிருக்கிறார். தமிழ் எழுத்துக்களை ஒளி வடிவில் உச்சரிப்பதற்கான தொழில்நுட்பம் உருவாக்குவதில் கவனம் செலுத்தியிருக்கிறார். இந்திய நதிகளை ஒருங்கிணைக்கும் ஒரு திட்டம் வரைந்து அதை வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு கொண்டு போய் காட்டி இந்த ஆராய்ச்சியை ஏற்றுக்கொண்டு PhD பட்டம் தருவீர்களா என்று கேட்டவர் அவர். அந்த அளவிற்கு அறிவாற்றல் கொண்டவர். இத்தகைய பன்முக ஆற்றலை கொண்டவர் அருட்செல்வர் அவர்கள். தமிழ்நாட்டினுடைய தொழில்துறையாக இருந்தாலும் ஆன்மீக துறையாக இருந்தாலும் அரசியல் துறையாக இருந்தாலும் இலக்கியத்துறையாக இருந்தாலும் கல்வித்துறையாக இருந்தாலும் சமூக சேவையாக இருந்தாலும் அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. பதிப்பு துறையாக இருந்தாலும் அனைத்திலும் முத்திரை பதித்த பல்துறை ஆற்றலாளர் தான் நம்முடைய அருட்செல்வர் அவர்கள். 1952 முதல் 1967 வரை மிக தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டார். தொடர்ந்து 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக காங்கிரஸ் கட்சியிலே பொறுப்பு வகித்தார். அப்படியே அரசியல் பணிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தொழில், ஆன்மீகம், இலக்கியம் என்று தனது பாதையை அவர் மாற்றிக்கொண்டார். தேர்தல் அரசியலில் இருந்து ஒதுங்கினாலும் மக்களுக்கு நன்மை பயக்கும் அரசியல் தொண்ட தேர்தலில் பங்கெடுக்காமலேயே அருட்செல்வர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். அத்தகைய பணிக்கு மகாத்மா காந்தியடிகள், அருட்பிரகாச வள்ளலார் ஆகிய இருவரையும் வழிகாட்டியாக அவர் ஏற்றுக்கொண்டு அவர் கடமையை நிறைவேற்றியிருக்கிறார். காந்தியடிகளும் அருட்பிரகாச வள்ளலாரும் அவரது 2 கண்களாக இருந்திருக்கிறார்கள். காந்தியடிகள் வள்ளலார் விழாவை ஆண்டுதோறும் சென்னையிலே தவறாமல் நடத்தி வந்தார். நான் காந்தியனுடைய சீடன் என்று சொல்லிக் கொள்வதிலே அவர் பெருமை அடைந்தார். காந்தியாரின் பிறந்த நாளில் அவரது சீடரான மகாலிங்கம் அவர்களும் மறைந்தார். காந்தியத்தின் எளிமையை அதிகம் வலியுறுத்தி வந்தார். மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து சொல்லி வந்தார். ராமலிங்க வள்ளலாரை போன்ற மனிதத்தன்மையோடு காந்தியைப் போல கொள்கை பிடிப்போடு வாழ வேண்டும் என்று இளைய தலைமுறைக்கு தொடர்ந்து அவர் சொல்லி கொண்டிருந்தார். வள்ளலார் போற்றிய மனிதத்தன்மையும் காந்தியின் மத நல்லிணக்கமும் தான் இன்றைய காலகட்டத்திற்கு மிக மிக தேவைப்படுகிறது. அவரது ஆன்மீகம் என்பது மத நல்லிணக்க ஆன்மீகமாக, அவரது சமய நெறி என்பது சமரச சுத்த சன்மார்க்க நெறியாக எப்போதும் இருந்தது. இத்தகைய நெறிகளே இன்று தேவையாக இருக்கின்றன. இங்கு ஒரு கோரிக்கையை என்னிடத்தில் எடுத்து வைத்திருக்கிறார்கள். அதை நான் படித்து பார்த்தேன். எனவே அதை மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். பொள்ளாச்சி தந்த மாமனிதராக, நம்முடைய பொள்ளாச்சி மண் தந்த மாமனிதராக அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் அவர்களுடைய 100வது விழாவுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் பொள்ளாச்சியில் உள்ள கோவை சாலை மற்றும் பல்லடம் சாலை இணைக்கும் புதிய திட்ட சாலைக்கு அருட்செல்வர் டாக்டர் நா மகாலிங்கம் அவருடைய பெயர் சூட்டப்படும் என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு இந்த விழாவிலே, இந்த மேடையிலே நான் அறிவிக்கிறேன். சமத்துவம், சகோதரத்துவம், மத நலனுக்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய சமூக நீதி சமுதாயத்தை உருவாக்குவதே அருட்செல்வருக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலியாக இருக்க முடியும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்த அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்று வரும் பொள்ளாச்சி மகாலிங்கம் 100வது விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் சற்று முன் பேசினார். அந்த காட்சிகளை நாம் பார்த்தோம். அவங்க சமையல் அறையில இருந்தே ஹோம் பேக்கரி பிசினஸ் பண்ணி மாசத்துக்கு 40,000 சம்பாதிக்கிறாங்க. நீங்களும் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க.